நயன்தாரா ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ரோல்கள் மட்டுமே நடிச்சிட்டு இருக்கதா முடிவெடுத்திருக்காங்க. சமீபத்துல அவர் லீட் ரோல்ல நடிக்க ஒரு படத்துல பரோடா சூரி நடிக்கிறார் அப்படின்ற செய்தி வந்தது. முதல்ல சூரிக்கு ஜோடி நயன் என்ற ரீதியில செய்தி வர உடனே அந்த ப்ராஜெக்டையே கேன்சல் செஞ்சாங்க நயன்தாரா. இப்ப இன்னொரு ட்ராக் காமெடி படத்துல படம் முழுக்க யோகி பாபுவோட சேர்ந்து நம்ம சிரிக்க வைக்க போறாங்களா நயன்தாரா. இப்ப டாப் மோஸ்ட் லிஸ்ட்ல இருக்க ஹீரோயின் அப்படின்னா நயன்தாரான்னு சொல்லலாம். இளைஞர்கள் மற்றும் இளைஞர்கள் அதாவது யங்ஸ்டர்ஸ்ல கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு கதாநாயகியா இருந்துட்டு இருக்காங்க நயன்தாரா. லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற படமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை தொடர்ந்து நெல்சன் அப்படின்ற இயக்குனர் இயக்கும் இந்த படத்துக்கு இசை அனிருத் சொல்லியிருக்காங்க. தயாரிப்பு லைக்கா நிறுவனமா இந்த நெல்சன் தான் விஜய் டிவில இப்ப பரபரப்பா பேசப்பட்டு ஒளிபரப்பாயிட்டு இருக்க பிக் பாஸ் நிகழ்ச்சியோட கிரியேட்டிவ் ஹெட் அதாவது கிரியேட்டிவ் இயக்குனர் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்ல சிம்மோட டிராப் படமான வேட்டைமணன் படத்தோட இயக்குனரும் இவர் தான். பிக் பாஸ் நிகழ்ச்சி அடுத்து என்ன ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்போட சுவாரஸ்யமா நகர்த்திட்டு போயிட்டு இருக்க நெல்சன் கண்டிப்பா அந்த இதை விட அதிக அளவுல இந்த திரைப்படத்தை மக்களுக்கு பிடித்த மாதிரி எடுப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது அப்படின்னு வலைத்தளங்கள்ல ஏகப்பட்ட நெட்டிசன்கள் பேசிட்டு இருக்காங்க. வைட் மணி மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.